கேட்டாத வீடியோ. நான் சொல்கிறது அவ்வளவுமே கண்ணெதிர எனக்கு நடந்த நினைவுகள், என் நண்பர்களுக்கு என் கண்ணுக்கு முன்னாடியே நடந்த நினைவுகள். இதில் எதுவுமே வந்து பேர் ஊர் மாற்றி இருக்கலாம், ஆனால் நினைவுகள் உண்மை. நீங்கள் இது எத்திக்ஸை பற்றி பேசுகிறப்ப இதெல்லாம் சொல்லணும். ஒருத்தர் வாழ்க்கை டாக்டரோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னாக்கா எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்குது, எந்த டாக்டர்கிட்டையும் நடக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு நோயாளி வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கும்பகோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு. என்னமோ சீக்கிரம் இருந்திருக்கலாம், என்ன சீக்கிரம்னு எனக்கு சரியாக தெரியாது. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த டாக்டர் அந்த யூனிட்டை ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அவர் அந்த டாக்டர் அந்த யூனிட் டாக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறாரு. ஈவினிங் அவர் கன்சல்டிங் ரூம்க்கெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட போய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு அவரோட காஃபி சாப்பிட்டு வர்றாரு. அப்புறம் டிரான்சிஸ்டர் ரேடியோ பரிமாறிக்கிட்டு டெய் இந்த ஒரு வாரம் தங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன், டெய்லி ஈவினிங் வந்து அவர் கன்சல்டிங் ரூம் போகிறது, அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, வார்டில் போய் நர்சஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக ஆர்ட்ரி அடிச்சுட்டு வர்றது, ஸ்பெஷல் வார்டில் தங்கிக்கிட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து நைட்டு அதை விட்டு புறப்பட்டு அங்கேருந்து 200 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு மர்டர் கமிட் பண்ணிவிட்டு திருப்பி நைட்டுக்குள்ளேயே திரும்பி வந்து 4-5 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறார். அதாவது 9 மணிக்கு போயிட்டு ஒரு 4 hours ரன்னிங் டைம், ஒரு மர்டரை கமிட் பண்ணிட்டு திருப்பி வந்து 4 மணிக்கெலாம் வந்து படுத்துடுறாரு. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் 7 மணி 8 மணி வரைக்கும் டாக்டர்கிட்ட இருந்ததா, நர்ஸுக்கிட்ட இருந்ததா, ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்ததா கணக்கில் இருக்குது. இவங்க பார்த்துருக்காங்க. காலம்பரை 6 மணி 7 மணிக்கும் இருந்திருக்காங்க, 5 மணி 6 மணிக்கும் இருந்திருக்காங்க. நடுப்புறை செக் பண்ணு, இது எப்படியே போலீஸ் வந்து அதை ஒழுங்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அவர் இன்ட்ரோகேட் பண்ணுறப்ப, இந்த டாக்டரை என்கொயரி பண்ணுறப்ப இவர் என்ன சொன்னார்னு தெரியல. நம்ம மாதிரி காஷியஸாக இருந்திருக்கணும். இத்தனை மணிக்கு தான் நான் பார்த்தேன், இதுக்கப்புறம் பார்க்கல, அவர் இருந்தார் இல்லைன்னு தெரியாது, அவர் வெளில போயிருந்துருக்கலாம், இன்பேஷண்டாக தான் இருந்தார், என் கண்ட்ரோலில் தான் இருந்தார், என்ன சொன்னார் எனக்கு தெரியாது, இந்த ஸ்டேட்மெண்ட்டு தெரியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இவரும் வந்து கோ அக்யூஸ்டாக சேர்த்துட்டாங்க. இம்மீடியட் சஸ்பென்ஷன், லைஃபே வீணாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 7-8 வருஷம் கழித்து அந்த கேஸை வந்து அக்யூஸ் பண்ண இவரை சஸ்பென்ஷன் இவரை ரிவோக் பண்ணி இவர் சர்வீஸில் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் போட்டு ஒரு டாக்டரோட இது, அதாவது ஒரு நோயாளி வந்து ஒருத்தர் வந்து ஒரு டாக்டரை வந்து இந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதுக்கு சொல்ல வர்றேன், நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, உங்களுக்கு வைத்தியம் செய்கிறதுக்கு தான் இருக்கமே தவிர, எங்களை உங்கள் கிரிமினல் ஆக்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, எங்களுக்கு தெரியாமல் எங்களை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிங்கனாக்கா நாங்கள் எப்படி சர்வைவ் பண்ண முடியும் சொசைட்டியில். உங்களை நம்பி உங்களுக்காக உயிரை கொடுத்து உங்களுக்கு உயிர் பண்ண, நீங்கள் வந்து ராத்திரி 7 மணிக்கு பேசிவிட்டு வெளியில் போய் மர்டர் பண்ணிட்டு 12 மணிக்கு வந்து படுத்துவிட்டு டாக்டருக்கு தெரியும்னு டாக்டர் ஒரு சாட்சியாக சேர்க்கறது. அவன் ஒரு அப்பாவே டாக்டர், இதையும் சேர்த்து சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து கூட்டு சேவை பண்ணுறதுக்கு வந்து இங்கே தேவையும் இல்லை. உங்கள் கம்யூனிட்டி வேறு, ஊர் வேறு, தேசம் வேறு, இங்கே இருந்தால் வந்து யாரையோ இன்வால்வ் பண்ணுறீங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், டாக்டர்ஸ் வந்து நீங்கள் பேசுகிறீங்களே தவிர எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. ஒரு டாக்டரோட லைஃபே வேணா போச்சு. இது வந்து இவங்க மட்டும் செய்யலை, மிகப்பெரிய பதவியில் உள்ள அரசு அதிகாரிகளும் சரி போலீஸும் சரி அவங்களே இதை வந்து செஞ்சுருக்காங்கிறத இன்னும் சில வீடியோக்களில் வந்து பின்னாடி சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வர்றேன், நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுறது, நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறீங்க, போய் ஆக்சிடென்ட் லிஸ்ட்டில் என்ட்ரி போடு, காப்பி பண்ணுன்னு, இதெல்லாம் இவ்வளோ ஜாக்கிரதை நாங்கள் இல்லை அப்படின்னா எங்களுக்கு தெரியாமையே நாங்கள் வந்து வம்பளை மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.